ஸோ பலருடைய சிற்பக்கலை அப்படிங்கிறத பார்த்து தான் தஞ்சை பெரிய கோயிலையே சோழர்கள் கட்டினாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து முன்வைக்கப்படுகிறது. உண்மையிலேயே அந்த அளவிற்கு அவர்களை பார்த்து தான் கட்டினாங்களா சோழர்கள், அவ்வளவு திறமானவர்களாக இருந்தாங்களா? நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு முன்னாடி அதே மாடலில் இருக்கிற இன்னொரு கோயில் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயில். கைலாசநாதர் கோயிலுக்கு முன்னாடி அதே மாடலில் இருக்கிறது வந்து மாமல்லபுரத்தில் இருக்கிற தர்மராசன் தேர். தர்மராசன் தேருனுடைய ஒரு விரிவாக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் கைலாசநாதர் கோயில். கைலாசநாதர் கோயிலுடைய ஒரு வடிவாக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில். புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த முறைமையே வந்து முதன் முதல்ல பலர்கள் தான் ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சங்க காலத்தை சேர்ந்த எந்த கோயிலுமே நமக்கு இன்னைக்கு கிடைக்கல அப்படின்னா காரணம் வந்து அப்போ வந்து சுதை கோயில்கள் தான், அதாவது சிமெண்ட் மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சு தான் அப்போ அவங்க உருவாக்கினாங்க. மரத்தினால தான் அவங்க நிறையா உருவாக்கியிருந்தாங்க. முதல் முதல்ல மரத்துக்கு மாற்றாக கல்லை கொண்டு கோயில் கட்டினவன் யாருன்னு பார்க்க போனால் மகேந்திரவர்மன் பல்லவன். அதனால் அவனுக்கு விசித்திர சித்தன்னு பேர் வச்சாங்க. ஏன்னா காலத்தால் அழியக்கூடிய ஒரு கோயிலை அழியாத கோயிலாக அவர் படைச்சார். அதனால் அவருக்கு விசித்திர சித்தன்னு பேர் வச்சு மண்டபப்பட்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல மகேந்திரவர்மன் பல்லவன் கட்டினதான் முதல் கற்கோயில் தமிழக வரலாறுல. மகேந்திரவர்ம பல்லவனை பார்த்துட்டு தான் பின்னாடி சோழர்கள் வந்து நம்மளும் நம்முடைய கோயில்களை வந்து கற்கோயில்களாக மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பல்லவர் காலத்தில் ஆரம்பித்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட பல்லவருடைய கட்டட கலைப்பாணி அப்படிங்கிறது வந்து மாறாத கலைப்பாணியாக இருந்தது. அந்த அடிப்படை அந்த அளவு அதை வச்சு தான் வந்து சோழர்கள் வந்து அவங்களுடைய கட்டுமானங்களை ஆரம்பித்தாங்க. அதனால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அடையாளம்னு நம்ம கற்கோயில்களை சொல்கிறோம் அப்படின்னா பல்லவர்கள்னு ஒருத்தவங்க இல்லாட்டி கற்கோயில்னு ஒன்று கிடையாது. அப்போ சோழர்களே கட்டிருக்க மாட்டாங்கன்றீங்க பல்லவர்கள் இல்லை அப்படின்னா? கட்ட வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா வந்து அந்த கல்ச்சரையே வந்து முத முதல்ல பல்லவர்கள் தான் அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது காலத்தால் அழியாத கற்கோயில் அப்படிங்கிற அந்த ஐடியாவே பல்லவர்களுடையது தான். அங்கோர் வாட்டில் ஒரு கோயில் இருக்குது, அதை கட்டினதே கூட பல்லவர்கள் தான், சூரியவர்ம பல்லவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு சில பேர் அதை எழுதாகவும் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாக அதுதான் உண்மையா? அது நம்ம இப்போ பல்லவர்கள் இருக்காங்க, பல்லவருடைய கட்டுமான கலையை வந்து இங்கே சோழர்கள் பின்பற்றாங்க இல்லைங்களா? ஆமாம். அதே மாதிரி பல்லவர்களுக்கும் அங்கோர் வாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ அங்கோர் வாட்டில் வந்து மூன்று பெரிய வம்சங்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க. ஓகே. முதல் பெரிய வம்சம் வந்து ஃபூனனுங்கிற ஒரு வம்சம், அதாவது நமக்கு சங்க காலத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி அவங்களுக்கு சங்க காலத்துக்கு நிகரான காலத்தில் ஃபூனனுங்கிற வம்சம் ஆரம்பிக்குது. அந்த ஃபூனனுங்கிற வம்சம் முடிகிறப்போ சென்லா அப்படிங்கிற ஒரு வம்சம் வருது. சென்லாங்கிற ஒரு வம்சம் முடிகிறப்போ கெமருங்கிற ஒரு வம்சம் வருது. இந்த கெமர் வம்சத்தை சேர்ந்த அந்த அரசர்கள் தான் அங்கோர் வாட்டில் அந்த கோயிலை கட்டுறாங்க. அவங்க தான் கட்டுறாங்க. அவங்க தான் கட்டுறாங்க. ஆனால் அந்த அங்கோர் வாட் கோயிலினுடைய சில சிற்ப அமைப்புகள் வந்து அப்போ சம காலத்தில் சோழர்கள் பயன்படுத்தின அதே சிற்ப அமைப்போட ஒத்துப்போகுது. உதாரணமாக வந்து மகரத்தோரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகரத்தோரணம்ங்கிறது வந்து ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன். அந்த மகரத்தோரணத்தை வந்து ஒரே மாதிரி ரெண்டு பேரும் ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைனை யோசிக்க முடியாது. புரியுதுங்களா? அது ஒருத்தவங்க எனக்கு சட்டம் வேணும்னு யோசிக்கலாம், இன்னொருத்தவங்க சட்டம் வேணும்னு யோசிக்கலாம். ஆனால் ஒருத்தன் வந்து எனக்கு இந்த கலரில் இப்படி கோடு போட்ட ஒரு சட்டைன்னு யோசிக்கிறான்னா அதே மாதிரி இன்னொரு சட்டை இன்னொருத்தனால யோசிக்க முடியாது. அது மொத்தம் ரெண்டுமே வந்து பின்பாயின் பண்ணி ஒரே ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் அந்த மகரண தோரணம்ங்கிறது. அது வந்து இங்கே சோழர்கள் எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து அங்கே வச்சுருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து சோழர்கள் அந்த காலகட்டத்தில் எப்படி சிற்பத்தை பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி தான் அங்கூர் ரோட்டில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதான் சோழர்கள் தான் அது. ஆமாம், சோழர்களினுடைய தலைமை சிற்பிகள் வந்து அங்கே போகாமல் அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ பல்லவர்கள் கட்டியது தான் அங்கூர் வாட் அப்படின்னு சொல்கிறதே கூட ஒரு மித்துன்னு சொல்ல வரீங்க. தவறான செய்தி சொல்ல என்னன்னா பல்லவர்கள் கட்டினது தான். ஆனால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு எனக்கு தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க தான் சோழர்கள். ஓகே. அங்கே இருந்தவங்க பல்லவர்கள். புரியுதுங்களா? இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு ஃபூனன் வம்சம், சென்லா வம்சம், கெமர் வம்சம், மூணு வம்சமுமே கம்போடிய அரச மரபு கூட பல்லவர்கள் கலந்ததால் உருவான அரச மரபுகள். அப்போ இங்கிருந்தே அங்கே போயிருக்கிறாங்க. ஆமாம், அங்கே ஒரு வாட்டுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம்.